வெள்ளையிலிருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. சொல்லுங்க ஐயா. சீர்காழிலிருந்து சிமெண்ட் வியாபாரி சிவகாந்தன் சொல்லிட்டு. ஓகே ஐயா. சிமெண்ட் வியாபாரி சிவகாந்தன். இப்ப இறங்கினாதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பாக்குறவங்க வாயெல்லாம் பல்லா இருக்கும் சொல்லி சொல்லி அமிச்சாப்ல. எல்லாமே ஏமாற்றமா போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜோதி ரவி. எனக்கு பிடிச்ச நடிகர் பேர் ஜெயம் ரவி. எனக்கு பிடிச்ச ஹீரோயின் பேர் அத்துல்யா ரவி. என் மாமா பையன் பேர் மாற்று ரவி. இத்தனை ஏழு ரவி போட்டு எவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஏழு பேர் கூட கைத்தரல பாத்தீங்களா? இதே மாதிரிதான் அந்த 2020 அதை சொல்றதுக்கு தான் ஒரு கன்சி. வாக்காப்பா அவர்கள் கண்ணாடி போடுவதில் இருக்கு ரகசியம். மைனாவை வச்சு சீரியல் ஹீரோவாக நடிச்சால் அது அதிசயம். எனக்கு தெரிவது ஜோசியம். பொதுவா எல்லாத்துலயும் ஒரு ஜோசியம் இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு ஜோசியம் இருக்கு. ஃபெரினாவெல்லாம் சொல்லணும்னா நகைச்சுவேல் ஆராய்ச்சி பண்ண கூட நகைச்சுவலாம் மெரினால போட்டுக்கு கீழே போட்டிய படம் வைக்கும் போது பார்த்தது. இன்னைக்கு போட்டோ ஷூட் பண்ணி இந்த பொண்ணை ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஆக்குறதுலயும் ஒரு கட்டம் இருக்கு. தம்பியெல்லாம் சொல்லு பாருங்க, தம்பியெல்லாம் பாருங்க. 3 மணி ஆர்டிஸ்ட் தம்பிலாம் 9000 ரூபா பேமெண்ட் கொடுத்தா ஒட்டுமொத்த டீமோட வந்து உட்கார்ற ஒரே கலைஞன் தம்பி தான். அதேமே 3 மணி ஆர்டிஸ்ட். 3 மணினா அதுவும் ஒரு கட்டத்தில் இருக்கு. விஜய் டிவியில் இருக்கிற எல்லா படத்தையும் போட்டு பழசாக்கிட்டு இருக்கிற விஜய் டிவியில் பழைய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு புதுசு புதுசாக மதியம் 3 மணிக்கு ஷோ பண்ணுங்கிறது கூட கட்டத்தில் இருக்கு. தம்பிலாம் கைத்தட்டியே கை நிறையா சம்பாதிக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் சத்யா. அரே தம்பி, யாருப்பா அவன் கன்னியப்பனுக்கு கடைசி பையன் மாதிரியே இருக்கான். நல்ல ஒரு அற்புதமான யார் யாரு ஐயா? வேலைக்காரன். வேலைக்காரனா? படத்தை பார்த்தான் பழக்கடைக்கார மாதிரி இருக்கான். அரே பாப்பா, உன்னை எங்கயோ பார்த்தா மாதிரி இருக்கே. ஜோசியர், நான் தான் அறந்தாங்க நிஷா. ஓ, ஓ சாரி, நான் கொஞ்சம் இளைச்சிட்டேன், உடம்ப குறைச்சிட்டேன். உடம்ப குறைச்சதுக்கு கொஞ்சம் வாயை குறைச்சிருந்தா அங்க கொஞ்ச நாளாவது வச்சுட்டு அமைச்சிருப்பாரு. இதெல்லாம் கட்டத்துல இருக்கு. நிஷா, நீ தான் விஜய் டிவில அடுத்த பெரிய ஆங்கரா வருவ. உனக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷோ கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் உனக்கு வெள்ள நிகழ்ச்சியா வரும்னு யாரு என்ன சொன்னாலும் நம்பவே நம்பா. அது எதுவுமே நடக்காது. அந்த ஜெய்க்கு பாப்பா, ஓராண்டு ஈராண்டு மணிபேண்டு மூஞ்ச பார்த்தா எல்லாருக்கும் இப்ப கொலகாண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஜோசி, நான் வீடு இப்ப இருக்கிற வீடு ஓகேவா இல்ல வேற வீடு மாத்திட்டுமா? உனக்கான இடம் அது கிடையாது. சனிமேடு, சூரமேடு, காசிமேடு, சூளமேடு, உனக்கான இடம் குப்பமேடு. அந்த குடிசை கட்டி தங்கிடு. கோழி கூண்ட பார்த்த கீரி புள்ளையும் ஒண்ணுதான். எப்படி கீரி புள்ள எத்தனை வாட்டி துரத்தினாலும் கோழிய தூக்க வருமோ அதே மாதிரி சேனல்ல இருந்து எத்தனை வாட்டி துரத்தினாலும் திருப்பி திருப்பி வந்து முன் வரிசையில உட்காந்து மூஞ்ச காட்சி 3900 ரூபா வாங்கிட்டு போற மூத்த குடிமகன் நீராமா. புருஷன் லோகேஷ சூட்கேஸா தூக்கிக்கிட்டு எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் புருஷனும் பொண்டாட்டியும் வாரம் ப்ரோமோ கண்டென்ட் தாரோன்னு சொன்னாலும் எல்லாரும் ப்ரொஃபைல்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க. நாங்க பரிகாரம் இருக்கு. உன் புருஷன் லோகேஷுக்கு உன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ட லேடி கட்ட போட்டு முடிச்சூர்ல இருந்து மூலகடை வரைக்கும் நடக்க வச்சிருந்தா. தம்பி ஐயா மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கயா. உன் புருஷன் லோகேஷுக்கு உன்ன மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு லேடி கட்ட போட்டு முடிச்சூர்ல இருந்து மூலகடை வரைக்கும் நடக்க வச்சனா அவருக்கு மூச்சு தான் வாங்க முடியும், வாய்ப்பெல்லாம் வாங்கவே முடியாது. அதனால நான் என்னத்தை அப்படியே விட்டு, தம்பி தமிழ்நாட்டுல எங்க ஷோன்னு சொன்னாலும் கிலோமீட்டருக்கு 2 ரூபா கொடுத்தா வந்து பர்ஃபார்ம் பண்ற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும்தான். கிலோமீட்டருக்கு 2 ரூபா கொடுத்தா அவன் ஒரே ஆள். தம்பி உனக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணு. சொல்லு சொல்லுங்க. ஆக்கா, ஜெட்டி போடாம ஜெமினி பிரிட்ஜ் மேல நின்று ஜெகனண்ண வாய்ஸ ஒரு ஜென்ம ஃபுல்லா பேசினாலும் ஜெகனண்ண சாபம் உன்னை சும்மாவே விடாது. ஏன்னு கேக்குறியா? ஏன்னு கேக்குறியா? நீ வரத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு சேனல்ல கனெக்ஷன் ஒரு ஷோ இருந்தது, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கும் சேனலுக்குமே கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சு. என்னடா நடக்குது? ஏண்டா சூப்பர்
ஏய் நகைச்சுவை வெள்ளி எலும்பு ஐயா எல்லாரையும் கலாச்சிருங்க ஐயா மறுசீரமைக்கப்பட்ட மனோபாலம் ஏய் காமெடி கம்பி பத்தாப்பு ஐயா ஆரம்ப கால ஆண்ட்ரூஸ் கொஞ்ச நேரம் ஐயா ஏய் உஸ்மான் நகர் ஊதுபத்தி ஐயா வையாபுரி வளர்ப்பு மகன் ஏன் பண்ணீங்க ஐயா यार यार नहीं है सीजन सिक्स विनर मार रखी है आया नहीं है सीजन फाइव विनर मार रखी है तम्बी उन्ने कोने सड़क चल ले ग्रेस का सांप टी हड़च चल ले नहीं लाओ पुरी है तम्बी यार वो मनसे तोड़ रहा है यार अच्छा वो एक पीड़ित ने कहा तो तोड़ा सुन गया आप वो मनसे तोड़ रहा हमारी विषय सुना तम्बी तम्बी ये पच्ची सुनो ना वहीं चाप लो वड़ंजा बाटल पुरी की गिरने वाली गिरी ये वो ना आरा बोले ले बंदी नहीं ये आतिश ताव कोड़ा देना आर मनसे ले सुना दाला इन्हें की पारा मनसे नौकर चीट था तम्बी उनको कुछ भरी आरा रखनी वापा तम्बी कई जोशी लाम पाक मुड़ याद नाक नीट उनको नाक जोशी पाप नाक ले यार आम पाप उनको लाल लाम पाक ना नीट तम्बी नाक ले रह गई इंजी नाल वर्षा आओगे नडके ना अगर ना ना इन्हें सोला वरना रात तीर ले इंची आगे नाल सुट्टे नाक ले उठ के पापा उनको क्या दादर का केले எனக்கு வந்து பெரிய சிங்கராவும் ஒரு என்டர்டெய்னராவும் அதான் நடக்காதமா அப்பா எல்லாமே கட்டம்தான் முடிவு பண்றது கட்ட முடிவு வச்சா ஜெனிஃபர் லோபஸும் ஜெய்சங்கர் படத்துல நடிக்கலாம் சுனிதாவும் சுத்த தமிழ்ல ஸ்கூல் குழந்தைக்கு பாடம் எடுக்கலாம் எல்லாமே கட்டம்தான் முடிவு பண்றது உனக்கு பாடும்போது வாய்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா பேசும்போது தான் வெடிச்ச ஸ்பீக்கர்ல வேல்முருகன் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு இதுக்கு ஏதோ பரிகாரம் இருக்கு நாக்க மடக்கிட்டு நாக்கு மூக்கா பாட்டு நாள் அமாவாசைக்கு நரோட்ட நின்னு பாடு ரோட்ட நின்னு பாடு தம்பி ஐயா இவருக்கு தம்பியை பத்தி சொல்லணும்னா நான் தான் புகழே யோகி பாபாவோட நகலுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா ஓட்டறாப்ல ஆனா தம்பியோட சிறப்பம்சம் இருக்கு மூணாவது ரோல ஒருத்தன் அடிச்சா முதல் வரிசையில இருக்க இவர் அடிச்சா மாதிரி உள்ளார வந்து ரியாக்ஷன் கொடுத்து ரீச் ஆன ஒரு பெரிய கலைஞர் ஆனா இவருக்கு கான்டாக்ட்லாம் பயங்கர அதிகம் இவங்கிட்ட இல்லாத கான்டாக்டே இல்ல பிக் பாஸ் சாண்டி கான்டாக்ட்ல இருந்து குமுடி பூண்டில குளிக்காத ஆண்டி கான்டாக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சிருக்க ஒட்டுமொத்த கலைஞர் வந்தா ஐயா ஆஹா ஓஹோ என்னடா வா வா சண்டா போ வாடா டேய் ஓ ஓஹோ 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 ஆஹா நானும் பல நூறு ஆண்டு என் ஜோசிய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு முகத்தை பார்த்ததே இந்த மூஞ்செல்லாம் கருணையா பாக்குறவங்க கூட கல்லால் அடிப்பான் பாவம் பாக்குறவங்க கூட பால்ல பாயசம் வச்சு கொடுப்பா அந்த அளவுக்கு அறிவுறுப்பே விறுவிறுப்பா நடமாடுற மூஞ்சி இது பாயசம் கடிப்பான தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனையா மல்லிக்கடா சொல்லு பிரச்சனை இருக்குப்பா என்னப்பா இங்க இருக்கவங்க எல்லாரும் ஒன்னொன்னு பேசுறாங்க இவங்களோட எல்லாம் மல்லு கட்ட முடியல பல்லு கட்ட வேண்டிய வயசுல நீ எல்லாம் மல்லு கட்டி என்னையா பண்ண போற இதெல்லாம் உனக்கு தேவையா நான் சொல்றது நீ ஃபாலோ பண்ணு மல்லு கட்டறனா தம்பி உனக்கு நான் இப்ப ஜோசியம் பார்க்க போறேன் கையை கைய பார்த்து தம்பி உனக்கு கைய பார்த்தா ஜோசியம் சொல்ல முடியாது உன் மூக்க பார்த்து தான் எனக்கு ஜோசியம் சொல்ல தெரியும் மூக்க பார்த்தா யாருக்கு எது பெருசா இருக்கோ அத பார்த்து தான் பாடா சொல்றேன் நிச்சிக்கப்பா ஜோசியர் காவாய் கலைஞனை வைத்து செய்து கொண்டிருக்கிறார் மூக்க காட்டுப்பா டேய் இது என்ன மூக்கால மூத்திர சந்தானா மூத்திர சந்தா தம்பியோட மூக்க பாக்கும்போது நீ ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ்ல வந்த சுரிநாயி வேற்று கிரகத்து வெறிநாயின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாது உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் அதை செய் ஆஹா முகத்தை பார்க்கும்போதே தெரியுது பக்கத்து வீட்டு பாத்ரூம் கதவை தட்டி பார்த்தவன் எய்த்த வீட்டு ஆயா பெட்ரூம் எட்டி பார்த்தவன் நல்லாவே தெரியுது அதனால நான் என்ன சொல்றேன்னா கொசு பால்ல கொழுக்கட்டை பிடிச்சிட்டு கொசு பால்ல கொழுக்கட்டை ஆமா கொசு பால் இருக்குல்ல ஆமா அதுல கொழுக்கட்டை பிடிச்சிட்டு அதுல எங்க பார்த்து கொசு பால் கறக்குறது வரோ கொசு பால்ல கொழுக்கட்டை பிடிச்சி கோழி கூரத்துக்கு முன்னாடி குளிச்சிட்டு சாப்பிட்டேன் வை நீ பெரிய ஆளா வருவே சரி சார் சிறப்பா வரோம் தம்பி போயிட்டு வா இதா சந்தோஷம் 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 நல்லா சொன்னீங்க எல்லாம் ரொம்ப நன்றி நன்றி